வாங்க அண்ணரே, என்ன முகம் முடையெல்லாம் போட்டிருக்கிறீங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் இந்த கொரோனாவால் தான். சரி, நீங்களே எப்படி இருக்கீங்க? எங்கள் நினப்பு வந்துடா. எங்கே போனீங்க? எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் எங்கே போக போகிறேன் உங்களை விட்டு? என் நினப்பெல்லாம் உங்கள் மேலே தான். ஏன் எங்களை பூட்டி வச்சிருக்கிறீங்க? எப்போ திறப்பீங்க? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கொரோனா ஒழிஞ்சால் தான் நமக்கெல்லாம் விடிவு காலம். அது சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். சரி சரி, ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான், என்னன்னு கேளுங்க. யார்? எப்பவுமே வந்து உட்காருவீங்களா? வந்தான். ஓ, இவரா? சொல்லுங்க சார். நான் உங்களோட பேச மாட்டேன். நான் என்ன தப்பு? நான் கோபமா இருக்கு. ஏன் சார் கோபம், சொல்லுங்க சார். ரொம்ப நாளா நீ என் சீட்ல உட்கார வேல, அதுதான் கோபம். புரிஞ்சுதா? அதுவும் பிரச்சனையா? என்ன வேற என்ன பிரச்சனை இருக்க போது? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கற பத்தியா? இப்ப என்ன உட்காரணும், அவ்வளவுதானே? ஆமாம், உட்காரணும். உட்காருவியா மாட்டியா? நான் போயிட்டே இருக்கேன். ஓகே ஓகே, கூல்டவுன் கூல்டவுன். நீ வந்து உட்காந்து வேலை செஞ்சாதான் எனக்கு சந்தோஷம். சந்தோஷமா? ம். உள்ள ஒருத்த கதறிட்டு இருக்கான், போய் பாரு. கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டியா? அவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யோசிக்காத. ஓகே சரி. சீக்கிரம் ஓவர சீன் போடுறான் பாரு. டேய், என்னடா பிரச்சனை? அழகுறா? ஏன்டா அழகுற? பணமே போட மாட்டேங்கிறீங்க. டேய், பணம் வந்தால் உங்கள்கிட்ட தராமல் எடுத்துகிட்டு போவேனடா. என்னடா, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தானே நான் வாங்கிட்டு போவேன். இப்பெல்லாம் என்ன தர்க்கவே மாட்டேங்கிறீங்க. சூழ்நிலை அப்படிடா, புரிஞ்சுக்கடா. உன்னை என்ன பண்ணுற இப்போ? என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? தரேன். ஐயோ, சாவி எங்கே வச்சுன்னு தெரியலையே. சாவி கிடைச்சு வச்சிரா. உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா. டே, இத்தனை நாளாக லீவ் விட்டதில் வச்சிருந்த காசெல்லாம் செலவாயிச்சிடா. இப்போ வெறும் 2 ரூபா தானே இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா? பரவாயில்ல, கொடுங்க. என் கையில் அவ்வளோ காசு விழுந்தாலே போதும். என் மேலே கோபம் எதுவும் இல்லையே. ஏன் கோபப்படணும்? இதுவும் மாறணும். பாஸ், என்ன பாஸ் கண்டு காணாம போறீங்க? என்னோட பதிவு இருந்தாதான் நீங்க கலெக்ஷனே பண்ண முடியும். அப்பா சாமி சொல்றா, ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன் பிரச்சனையே கொஞ்சம் கேளுங்க பாஸ். டேய், ரொம்ப வாட்டாதரா. என்னடா பிரச்சனை சொல்றா? முதல்ல உட்காருங்க பாஸ். இப்ப என்ன உட்காருங்க, அவ்வளவுதானா? என்னடா பிரச்சனை? எல்லாரும் என்னை வந்து தொட்டு பார்த்து கையெழுத்து போடுறங்கிற பேரில் கிரிக்கிட்டு தான் உள்ளேயே போவாங்க. இப்போ என்னடானா, ஒரு பயலையும் காணோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை, எங்கே போனாங்க? நான் என்னடா பண்ண முடியும்? வேற அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. உனக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்காடா?
டாஸ்மாக்கை மூடி வச்சா குடிகாரங்கையை உதற மாதிரி என்னையும் மூடி வச்சிட்டீங்க. இப்போ எனக்கும் உள்ளுக்குள்ளே உதறது. என்னடா இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? குடிகாரனுக்கு பிளாக்ல சரக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. வந்ததுக்கு நீங்களாவது உங்கள் பேரை கிரிக்கிட்டு போங்க. டேய், ஒரு ஓனர்னு கூட பார்க்காம இப்படியாடா கலாய்ப்ப? அதெல்லாம் வந்தாதான் பாஸ் நீங்கள் ஓனரு. சரிடா. அட சாமி, உன்னோட பேச முடியாதுடா. இப்போ என்ன, கையெழுத்து போனோம் அவ்வளோதானா? ஆமாம், நீங்களே பாருங்கள், பசங்கள்லாம் 16ஆம் தேதி வந்தது. ஆமாடா, ஒரு மாதம் ஆகுது, என்ன பண்ணுறது? என்னடா போடணும் இங்கேயா? ஆமாம் பாஸ், சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கிறுக்குறீங்க. ஏய், ரொம்ப வாயாடுற. டேய் அப்பா சாமி, உன்னோட என்னால் பேச முடியாதுடா. இப்போ நான் உள்ள போகலாமா? தாராளமாக போகலாம் பாஸ். இங்கேயே இப்படின்னா உள்ளே என்னெல்லாம் நடக்க போதோ, போய் பார்ப்போம்.